Hello friends, welcome to Taste of Saanvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக சுடு தண்ணியில காய்ந்த மிளகாய், காஷ்மீர் மிளகாய் மூணு மூணு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வைத்த மூன்று காய்ந்த மிளகாய், மூணு காஷ்மீர் மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறனால பாதி சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வேக வச்சோன்னா வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அடிக்கடி கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அதனால் கிளறி கொடுத்துட்டு அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விடணும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த மஷ்ரூமையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 பவுல் அளவுக்கு மஷ்ரூம் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கும்போது மஷ்ரூம் சுருங்கி வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதையும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மசாலா பேஸ்ட்டுக்கு கூட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1-5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 பவுல் நிறைய தேங்காய் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்த்தோன்னா கிரேவி இனிக்கும். அதனால் 1 சிறிய சைஸ் பவுல் அளவுக்கு தேங்காய் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி நிறைய வேண்டாம், அதாவது கிரேவி ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி யூஸ் பண்ணுறதுனால தண்ணி நிறைய சேர்த்துக்கிறேன். 1 கப்புலேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக விடணும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக அருமையாக மஷ்ரூம் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியை சாதம், சப்பாத்தி, டிஃபன், கீ ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.